வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி பேபி பொட்டேட்டோ ஃப்ரை. சாம்பார் சாதம் தயிர் சாதத்துக்கு இது ஒரு பெஸ்ட்டு சைட் டிஷ். குழந்தைகள் லஞ்ச் பாக்ஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டான ரெசிபியை கூட. அரை கிலோ பேபி பொட்டேட்டோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வாட்டரில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து நம்ம வேக வைக்கலாம். குக்கரில் வேக வைக்கிறவங்க ஒரு விசில் விட்டால் போதும். ஒரு பாத்திரத்தில் பட்டை, தனியா 2 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன் போட்டு நல்லா பச்சை வாசனம் போகிற மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். 4 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சீரகம், வேக வச்ச பொட்டேட்டோவை தோல் எடுத்துட்டு நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆயிலில் கொஞ்ச நேரம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இது கூட 1 ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் இதை வறுத்துக்கலாம். இது அடி பிடிக்காமல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா ஸ்லோவாக இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கலாம். இதோட கலர் ரொம்ப ப்ரௌன் ஆகக்கூடாது, ஸோ மீடியம் ஃப்ளேம்லே இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். கலர் லைட்டாக ப்ரௌன் ஆன உடனே இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்சி வச்சுருந்த பொடியை இது கூட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இது ஏற்கனவே இந்த மசாலா வறுத்து அரைச்சதுனால ரொம்ப ஹை ஃப்ளேமில் இது வறுக்கணும்னு அவசியம் இல்லை. மீடியம் ஃப்ளேம் சிம்மில் வச்சே நல்லா கலரி கொடுத்தா போதும். பர்ஃபெக்டான பேபி பொட்டேட்டோ ஃப்ரை நமக்கு இப்போ வந்திருக்கு. நீங்களும் இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் செய்துவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.